தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுகளை அமல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலும் சில கட்டுப்பாடுகளை வழங்க மருத்துவ வல்லுநர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் பாண்டியராஜன் நம்முடன் இணைகிறார். பாண்டியராஜன், ஆலோசனை கூட்டத்தில் எந்த மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன? பாலா, ஊரடங்கு ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 21ஆம் தேதியுடன் முழு ஊரடங்கானது நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பதற்குரிய பல மாவட்டங்களில் தளர்வுகள் அளிப்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது. மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் மருத்துவ வல்லுநர்கள் மிக முக்கியமான பரிந்துரைகளை வழங்கியிருந்தனர். குறிப்பாக தொற்று குறைவாக இருக்கக்கூடிய 27 மாவட்டங்கள் ஏற்கனவே கூடுதலாக தளர்வுகளானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மாவட்டங்களில் பொது போக்குவரத்தை அனுமதிக்கலாம், 50% பயணிகளுடன் அனுமதிக்கலாம் என்ற ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையை மருத்துவ வல்லுநர் குழுவானது தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், சேலம், தஞ்சாவூர், ஈரோடு மற்றும் நாகை, திருவாரூர் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் பொது போக்குவரத்தை அனுமதிக்கலாம் என்றும் 50% பயணிகளுடன் பேருந்து சேவையை அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் காலை இந்த ஆய்வுக் கூட்டமானது தொடங்கியது சொல்கின்றது போல பல்வேறு வணிக நிறுவனங்கள், குறிப்பாக வணிக நிறுவனங்களில் அந்த பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வணிக நிறுவனங்களை செயல்படுத்தலாம், குறைந்த அளவிலான பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கண்டிப்பாக தடுப்பூசி அனுப்ப வேண்டும், அதே சமயத்தில் நகைக்கடை, ஜவுளிக்கடை உள்ளிட்டவர்களும் திறப்பதற்கான வாய்ப்பு அதிகப்படியா இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், இதற்கு மருத்துவ வல்லுநர் குழுவானது ஆலோசனையும் தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொது பேருந்தில் பேருந்து சேவையை இயக்குவதற்கு அனுமதியானது அளிக்கப்படும் பரிந்துரையை மருத்துவ வல்லுநர் குழுவானது அளித்திருக்கிறது. அதிலும் 50% பயணிகளுடன் அனுமதிக்கலாம் என்ற முக்கிய அறிவிப்பை முதலமைச்சருக்கு மருத்துவ வல்லுநர் குழுவானது தெரிவித்திருக்கிறது. பாலா, தமிழகத்தில் தொற்று பாதிப்புள்ள 8 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் பொது போக்குவரத்தை தொடங்க மருத்துவ வல்லுநர்கள் குழு முதலமைச்சரிடம் பரிந்துரைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.